ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆட்டோ எதுவுமே ஓடலை. ஸோ அவங்க வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கூலி வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நான் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன், போட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே. பண்ண சொல்லி எங்கெங்கே வந்து நீடி இருக்காங்களோ, தேவை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நானே போகிறேன், நானே போயிட்டு அந்த வீடியோ எடுத்துருக்கேன். எதுக்கு இந்த வீடியோனா, யாரானா ஒருத்தர் வந்து பார்த்து உதவலாம், அதுக்காக தான். ஸோ ரீச் ஆயாச்சு, இங்கே தான் கொடுக்க போகிறோம் இப்போது. ஸோ எல்லோரும் வந்து கேதர் ஆகிட்டாங்க பாருங்கள். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க நமக்காக. இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம், பருப்பு எல்லாமே கொடுக்க போகிறோம் பாருங்கள். இதுதான் அது, இந்த பேக்கு வந்து ஆட்டோ டிரைவருக்கு கொடுக்க போகிறோம். ஆட்டோ டிரைவர் வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இது அரிசி, இது வந்து க்ராசரிஸு, புளி பூண்டு எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இந்த கவரில் போட்டுட்டு ஒரு பேக் மாதிரி போடுறோம் எல்லாருக்கும். அப்போ தான் வந்து ஈஸியாக கொடுக்க முடியும், ஒன்று ஒன்றா பிரித்து கொடுக்கறதுக்கு லேட்டாகிறதுனால தான் நம்ம ஒரு கவரில் போட்டு அப்படியே மூட்டை கட்டி கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே அண்ணா வந்து பேசி வச்சிட்டாரு, ஒரு அரிசி அந்த க்ராசரிஸ். ஓகேண்ணா ஓகேண்ண, நீங்க போங்க. நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நெல்லி வந்து எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டோம், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போது. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே மாஸ்க்லாம் அவுத்துட்டு சானிடைசர்லாம் பண்ணிட்டு அப்படியே காலெலாம் கையெல்லாம் கழுவிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். ஸோ இதே போல் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க உங்கள் ஏரியாவில், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரையும் கேளுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா கூட உதவியாக இருக்கும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்க எல்லோருக்கும். அப்போ தான் வந்து நோயை விட வந்து பசி ரொம்ப கூடியது, யாரும் சொல்ல மாட்டாங்க, நாம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாருக்கும். இத்துணை வைப்பது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.